தேவ சேனை வனமீது கோடி கோடியாக தோன்றும் பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும் விண்மீன்கள் இடமாறி பாரெங்கும் வந்து கொட்டும் நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன் அலேலூயா 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 ஐந்து கண்டம் தனிலாளும் ஆட்சியாவும் மற்று போகும் இருள் சூழும் இடி முழங்கும் கூச்சல் கேட்கும் கன்னி சிந்தும் உயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும் நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன் அல்லேலூயா 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 போக்குவரத்து யாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை வாக்கு மாறா வேதம் கூறும் வார்த்தையாவும் நிறைவேறும் நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன் அல்லேலூயா 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 தேவ சேனை வனமீது கோடி கோடியாக தோன்றும் பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும் விண்மீன்கள் இடமாறி பாரெங்கும் வந்து கொட்டும் நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன் அல்லேலூயா கை உயர்த்தி அல்லேலூயா கப்பல் கவிழும் பெரும் நாசம் போக்குவரத்து யாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை வாக்கு மாறா போகும் இருள் சூழும் இடி முழங்கும் கூச்சல் கேட்கும் கண்ணீர் சிந்தும் துயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும் நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் கை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லே
ஆதியாகமம் 49 அதிகாரத்தின் 25 வசனத்திலே யாக்கோபு கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆவியை பெற்று கண் திறக்கப்பட்டவனாய் தீர்க்க தரிசனமாய் தன்னுடைய 12 கோத்திரத்தின் பிள்ளைகளை அழைத்து ஒவ்வொருவனையாய் ஆசீர்வதித்த போது யோசேப்பை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனமான வாக்கு தத்தமான வார்த்தை இந்த மாதம் நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், கர்த்தர் உனக்கு துணையாய் இருப்பாராக, அவரே உனக்கு உதவியாய் இருப்பாராக, அவரே உனக்கு கேடகமாய் இருப்பாராக, அவரே உனக்கு பலனாய் இருப்பாராக, அவரே உன்னோடு என்றும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் சொல்லுகிறார். மரண பரியந்தம் உலகத்தின் முடிவு பரியந்தம் கர்த்தரே நமக்கு துணையாய் இருக்கிறவர். ஆமென். கர்த்தர் தான் நமக்கு துணை. அல்லேலூயா. எந்த பிரச்சனை பாடுகள் போராட்டம் எது வந்தாலும் இந்த உலகத்தில் எதுவுமே நம்ம கூட டிராவல் பண்ண போகிறதில்லை, இருக்க போகிறதில்லை, இயேசுவை தவிர. நல்ல சத்தமா, இயேசப்பாவை தவிர நமக்கு துணை வேற எதுவுமே யாருமே இருக்க முடியாது. ஆமாம், மனைவி கூட கைப்பிடித்து உடன்படிக்கை பண்ணும்போது மரணமே அல்லாமல் வேறொன்று உன்னை விட்டு என்னை பிரிக்காதிருப்பதாக என்று சொல்லிதான் திருமணத்தில் கைப்பிடிக்கிறோம். மரணம் கூட பிரித்து விடும், ஆனால் மரணத்திலும் ஜீவனிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் என்னோடு சதா நாட்களிலும் சதா காலங்களிலும் எனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் அது வியாதியாயிருந்தாலும் போராட்டமாயிருந்தாலும் கண்ணீராயிருந்தாலும் பாடுகளாயிருந்தாலும் தேவைகளாயிருந்தாலும் நஷ்டமாயிருந்தாலும் அவமானமாயிருந்தாலும் நிந்தையாயிருந்தாலும் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையாயிருந்தாலும் அங்கே நிந்திக்கப்பட்டு அங்கே உதாசீனப்படுத்தப்பட்ட சூழ்நிலையாயிருந்தாலும் எல்லா இடங்களிலும் இயேசுவை தவிர இந்த உலகத்தில் எனக்கு வேற ஒருவரும் என் பலவீனங்களில என் பலத்தில என் உயர்வில என் தாழ்வில அவர் மாத்திரமே எனக்கு துணை. இயேசப்பா மட்டும்தான் துணை. ஹல்லேலூயா. கர்த்தர் துணையாய் இருப்பார். கடந்த நாட்களில சில வசனங்களை நாம் தொடர்ந்து கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்கும் போது என்னென்னலாம் ஆசீர்வாதம் என்பதை நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன், போதித்துக் கொண்டிருக்கிறேன். 2 ஆகமத்தின் புஸ்தகம் 19 அதிகாரத்தின் 11 வசனத்தில் யோசபாத் ஆசாரியர்களையும் நியாயாதிபதிகளையும் லேவியர்களையும் அழைத்து தேசத்தை விசாரிக்கிறதற்கு அவர்களிடத்தில் சொல்லும் போது நீங்கள் எழுந்து திடமனதாயிருந்து காரியத்தை நடப்பியுங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருப்பார் என்று சொல்லி உத்தமனுக்குத்தான் அவர் துணையாயிருக்க முடியும் என்று யாரெல்லாம் உத்தமர்கள் என்று சொல்லி பல வசனங்களை நாம் வாசித்தோம் தியானித்தோம். இந்த யோசபாத்துக்கு யுத்த காலத்தில் தேவன் அனுசாரியாய் இருந்தபோது சத்துரு அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்த நேரத்தில் தேவன் சத்துருவை அவனை விட்டு விலக்கும்படி தேவனே அவனுக்கு துணையாய் நின்றார் என்பதாக 2 புஸ்தகம் 17-18 அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது. அதே போல 20 அதிகாரத்திலையும் அங்கே அம்மோன் புத்திரர்கள் சேயிர் மலை தேசத்தார் அம்மோனியர்கள் உலகம் மாமிசம் பிசாசு மூன்று பக்கத்திலும் எதிரே வல்லமை வந்த போதெல்லாம் கர்த்தரே அவனுக்கு துணையாய் நின்று யாகேசிலி மீது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின போது அவன் தீர்க்க தரிசனமாய் உரைத்தது, கர்த்தரே உங்களுக்கு துணை நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள் என்று சொன்னபோது கர்த்தர் யோசபாத்தின் ராஜ்யபாரத்தை இளைப்பார பண்ணினார். அவன் ராஜ்யபாரம் அமர்க்கையோடு இருந்தது கர்த்தரே அவனுக்கு துணையாய் இருந்தபடியால். ஆமென். அவன் கர்த்தரிடத்தில் ஜனங்களை திருப்பினான், தேட ஒருமுகப்படுத்தினான், வேதத்தை சுமக்கிற தேவ பிள்ளைகளை தேசத்துக்குள்ளே அனுப்பி நியாயப்பிரமாணத்தையும் வேதத்தையும் பிரசங்கிக்கும்படி செய்தபடினாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு அனுசாரியாய் துணையாய் இருந்தேன் என்பதாக. 2 புஸ்தகம் 4 அதிகாரத்தில் 10-18 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானா அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடைசி நாட்களில் அவனும் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அங்கே 16-18 வசனங்களில் அவன் சொல்லுகிறான் கர்த்தரே எனக்கு துணை நின்று
இருக்கின்றார் என்பதாக. இந்த ஊழிய காலத்தில் தேவன் என்னை தொட்ட நாட்களிலிருந்து இப்ப வரைக்கும் தேவனே எனக்கு துணை நின்று புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கர்த்தருடைய வசனம் பிரசித்தமாகிறதற்கும் கர்த்தரே என்னோடு துணையாயிருந்து சிங்கத்தின் வாயிலிருந்து தேவன் என்னை ரட்சித்தார் என்று சொல்லிவிட்டு 18 வசனத்தில் சொல்லுகிறார், தேவனுக்கே மகிமை சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று கர்த்தரை உயர்த்தினான் என்று போடப்பட்டிருக்கிறார். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மூன்று விதத்துல துணையாயிருந்தவர்கள் தன்னை விட்டு போனதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த 10 வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் தேமாவை பத்தி சொல்லுகிறார், கிறிஸ்கே என்கிறவனை பத்தி சொல்லுகிறார், தீத்துவை பத்தி சொல்லுகிறார், அங்கே மார்க்குவை அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார், லூக்கா என்னோடு கூட இருந்தான் என்று சொல்லுகிறார், அண்ணா கண்ணா அண்ணா அலெக்சாந்தர் என்னோடு புறப்பட்டு என்னை விட்டு பிரிந்து போனான் என்று சொல்லுகிறார், சில கூட்டமும் என்னை விட்டு ஓடி போனது என்று சொல்லுகிறார். மூன்று கூட்டத்தை அங்கே காண்பித்துக் கொடுத்தேன் கடந்த நாட்களில். 10 வசனத்தில் சொல்லுகிறார், தேமா இப்பிரபஞ்சத்தின் அவன் ஆசை வைத்து என்னோடு என்னை விட்டு பிரிந்து போனா. சிறைச்சாலையில் இருக்கும் போது வாழ்த்து சொன்னவன் தான் உலகம் அவனுக்குள்ள நெருக்கிய உடனே, உலகத்தின் ஆசையும் இப்பிரபஞ்சத்தின் ஏக்கமும் அவனை அதிகமாய் நெருக்கின உடனே தேமா உலகத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது, அவன் என்னோடு இணையவில்லை எனக்கு துணை நிற்கவில்லை, உலகத்தின் நிமித்தம் என்னை பிரிந்து போன ஒரு கூட்டம் உண்டு என்று தேமாவை காண்பிக்கிறார். இரண்டாவது ஒரு கூட்டத்தை காண்பிக்கிறார், கண்ணானாகிய அலெக்சாந்தர் என்கிறவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக எதிர்த்து நின்றவன், அவன் எனக்கு துணையாய் இருக்கவில்லை, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எதிர்த்து பேசினான், அவன் நானல்ல கர்த்தரே அவனுக்கு எதிர்த்து நிற்பாராக, கர்த்தரே அவனுக்கு பதிலளிப்பாராக என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போகிறார். இது பிசாசுக்கு அடையாளமாய் இருக்கிறது, அவன் அலெக்சாந்தர். ஆம், கர்த்தருடைய வார்த்தைக்கு ஊழியக்காரனுக்கு ஊழியங்களுக்கு விரோதமாக வசனத்துக்கு விரோதமாக எவன் எழும்பி நின்றாலோ, பவுல் தீர்ப்பு செய்யவில்லை, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆமா, பவுல் அங்க நியாயம் தீர்க்கவில்லை, அழகா சொல்றாரு பாருங்க, அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தரே அவனுக்கு பதிலளிப்பா, அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், தேவனுடைய வசனத்துக்கும் வார்த்தைக்கும் விரோதமாக இருந்தான், என் கூட இருக்கவில்லை கண்ணானாகிய அலெக்சாந்தர். இந்த பிசாசின் கிரியையே எப்போதும் நமக்கு எதிர்த்து தான் நிற்கும். வசனம் கர்த்தருக்கு விரோதமா, ஆண்டவர் தேவ ஜனங்களுக்கு விரோதமா பேசுகிறவர் அல்ல, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பலப்படுத்துகிறவர். ஆனா ஊழியத்துக்கும் ஊழியக்காரனுக்கும் அங்கே ஜனங்களுக்கும் விரோதமாக பிசாசு எழும்பி கள்ள உபதேசம் என்கிற பெயரில, கள்ள தீர்க்க தரிசனம் என்கிற பெயரில, கள்ள ஆராதனை என்கிற பெயரில தேவனுடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் விரோதமா எழும்பி போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல கர்த்தரே அவனுக்கு பதில் அளிப்பார். ஆமென். பிசாசோட எதிர்த்து நிற்கணுமே தவிர அவனை அழிக்க வேண்டிய வேலை நம்ம அப்பா வேலை சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம வேலை அது கிடையவே கிடையாது. நம்ம வேலை கோ ஃபார்வர்ட், பக்கத்துல திரும்பி பார்த்து மட்டும் சொல்லுங்க, கை கொடுக்காம கோ ஃபார்வர்ட், மூவ் ஃபார்வர்ட், வேகமா போனோம். ஆமென். மூணாவதாக ஒரு கூட்டத்தை சொல்லுகிறார், ஆமா ராயனுக்கு அபயமிட்டாராம். அப்போஸ்தலர் 28 அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 28 அதிகாரம் ராயனுக்கு அபயமிட்ட போது, அதைத்தான் இங்கே 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் அங்கே 16 வசனத்தில், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல எழுந்து நின்ற போது என் கூட ஒருவனும் இருக்கவில்லை, துணையா இருப்பேன் சொன்னா ஒரு வயலையும் காணும். முத உலகத்துக்கு யூதாஸ் காரியத்தை சொல்லலாம், இந்த கடைசி இருக்கவில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு இயேசுவோடு இருந்த மீதி 11 சீஷர்களை சொல்லலாம், ஒருவரும் இருக்கவில்லை. ஆனால் இவர்களுக்கு ஜபம் பண்றார், யூதாஸ் காரியத்துக்கு ஜபம் பண்ணல பாத்தீங்களா. தேமாய் பிரபஞ்சத்தின் ஆசை வச்சு ஓடி போனான், அவனுக்கு ஜபம் பண்ணாடா பவுல்? பண்ணல, பண்ணல. யூதாஸ் காரியத்துக்கு எங்கேயா ஜபிச்சாரா? பண்ணல. உலகத்தின் மீது, உலகத்தின் உள்ளவைகளின் மீது ஆசை வைக்கிறவர்களுக்காக ஆண்டவர் எங்கேயும் ஜெபிச்சாருன்னு பைபிளில் இல்லை. ஆனால் நம்
முதல் விசை எழுந்து உத்தரவு சொல்லுகையில் என் கூட எவனுமே இருக்கல. ஏன்னா பாடுகள், உபத்திரவம், போராட்டம். இயேசு கிறிஸ்துவோட இருப்பேன் என்று 12 சீஷர்கள் சொன்னவன் ஒருவன் ஓடிவிட்டான், ஒருவன் மறுதலித்து நாண்டு கொண்டான், மீதி 11 பேரும் ஓடி போனார்கள். ஆனா இந்த 11 பேருக்காக தேவ சமூகத்தில் அவர் திரும்ப உயிர் தெழுந்ததற்கு பின்பாக காத்திருந்தார், செபித்தார். அதே தான் பவுல் சொல்றாரு பாருங்க, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மீது சுமராதிருப்பதாக. இது எது கடையாளம் தெரியுமா? மாம்சம். சில நேரம் பாடுகள், உபத்திரவம், போராட்டம் வந்தபோது உலகமும் நமக்கு துணை நிற்காது, மாம்சமும் துணை நிற்காது, பிசாசும் துணை நிற்காது. அதனால தான் பவுல் 17 வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தரே எனக்கு துணை நின்று இந்த பிரசங்கம் எல்லாருக்கும் போகும்படி கர்த்தர் எனக்கு சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை ரட்சித்தார். எல்லா சூழ்நிலைகளிலும் உலகமோ மாம்சமோ பிசாசோ நம்ம கூட துணை நிற்பதில்லை. முடிவு பரியந்த நிலைத்து நிற்க போகிறது ஒன்னே ஒன்று தான், இயேசப்பா தான். ஆமென் சொல்லுங்க. தேவ சேனை, இந்த பாட்டு எவ்வளவு எல்லாருக்கும் எவ்வளவு ஆசையா இருக்கு. எனக்கெல்லாம் ஆவியில பொங்குது, ரெண்டு மூணு நாள் இந்த பாட்டு பொங்குது. இன்னைக்கு காலையில இருந்து ஓவர் பொங்கல் ஆயிடுச்சு. தேவ சேனை வானம் மீது கோடி கோடி யாக தோன்றும், பல கோடி தீரல் கூடி குகை தேடி வேகம் ஓடும், விண்மீன்கள் இடமாறி பாருங்கும் வந்து கொட்டும். நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வே. அலேலூயா, 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 அலேலூயா. ஐந்து கண்டம் தனிலாளும் ஆட்சியாவும் மற்று போகும், இருள் சூழும் இடி முழங்கும், கூச்சல் கேட்கும் கண்ணீர் சிந்தும், தூயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ உத்தமனுக்குத்தான் கர்த்தர் துணை. வேதத்தில் ஒரு 3 உத்தமர்களுக்கு கர்த்தர் துணையா இருந்ததையும், தேசத்தில் வருகிற பஞ்சம், பட்டயம், மிருகம், கொள்ளை நோய், இதற்கு ஒரு 3 நீதிமான்களை, உத்தமர்களை உங்கள் முன்பாக நிறுத்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14 அதிகாரத்தின் 12 வசனத்திலிருந்து சில வேத பகுதியை உங்கள் கண்கள் முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். வேதத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 12 வசனத்தில் எசேக்கியேல் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி என்று சொல்லி அவர் மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி கொண்டே இருந்து கண்டினியூவா சொல்றார். ஆமா, பண்ணுச்சு, இப்பவும் பண்ணுது, இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்குது, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், துரோகத்துக்கு மேல துரோகம். ஆமா, எதிர்த்துச்சுன்னா ஒரேடி அழிச்சிடலாம், இல்ல எதிர்த்தா அழிதுதான். கர்த்தருக்கு விரோதமா பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறான் இருக்கு. எதிர்க்கிறவனை எதிர்க்கலாம், துரோகம் பண்றவனை என்ன செய்யலாம், யோசிச்சு பண்ணுங்க. துரோகம். அப்ப எருசலேமை பத்தி ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறார், 4 காரியம். வேதம் சொல்லுகிறது, ஒரு தேசம் கண்டினியூவா தொடர்ச்சியாக எனக்கு விரோதமாக துரோகம் செய்து பாவம் செய்தால், நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் அதை நீக்கி போடும் போது, அந்த தேசத்தில் இருக்கிற மிருகங்களையும் மனிதர்களையும் நான் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டு ஒரு 3 நபரை குறித்து சொல்லுகிறார்.
அங்கே நோவாவை குறித்து, தானியேலை குறித்து, யோபுவை குறித்து சொல்லுகிறார். நோவா, தானியேல், யோபு என்கிற இந்த மூன்று நீதிமான்கள் அந்த தேசத்தில் இருந்தாலும் நான் அவர்களை தப்புவிப்பேனே அல்லாமல் அவர்கள் குமாரரையோ அவர்கள் குமாரத்திகளையோ நான் தப்புவிப்பது இல்லை என்று முதலாவது பஞ்சத்தை அனுப்பும் போது சொல்லுகிறார். இரண்டாவது கத்த சொல்லுகிறார், நான் தேசத்தில் மிருகத்தை அனுப்பி அங்கே ஜனங்களையும் மிருகங்களையும் நான் அனுப்பி வெட்டாந்தரையாக்கி தேசத்தையும் நிலங்களையும் பாலாக்கி ஜனங்களை நாசம் பண்ணும் போது அந்த தேசம் பால்கடிப்புல இருக்கும் போது இதே மூன்று நபர்களும் அந்த பட்டயத்தின் நிமித்தம், அந்த மிருகத்தின் நிமித்தம் அந்த தேசம் அழிக்கப்படுகிற தேசத்துல இந்த யோபுவா இருந்தாலும், தானியேலா இருந்தாலும், நோவாவா இருந்தாலும் அவர்கள் அந்த தேசத்துல இருப்பார்களானால் இந்த மூன்று பேர் மாத்திரம் தப்புவிக்கப்படுவார்களே அல்லாமல் அவர்களுடைய குமாரர்களோ அவருடைய குமாரத்திகளோ தப்புவிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். மூன்றாவது, நான் பட்டயத்தை அந்த தேசத்துக்குள்ளே அனுப்பும் போது அங்கிருக்கிற மிருகங்களையும் அங்கிருக்கிற ஜனங்களையும் மனிதர்களையும் நான் சங்காரம் பண்ணி நாசம் பண்ணும் போது இந்த யோபு, தானியேல், அங்கே நோவா என்கிற நீதிமான்கள் இருப்பார்களானால் அவர்கள் நீதி நிமித்தம் அவர்கள் தப்புவிக்கப்படுவார்களே அல்லாமல் அவர்கள் குமாரர்களோ குமாரத்திகளோ தப்புவிக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார். நான்காவதாக ஒரு காரியம் சொல்லுகிறார், கொள்ளை நோயை நான் தேசத்துக்குள்ளே அனுப்பி மிருகங்களையும் ஜனங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் இரத்த பழியாகிய என் உக்கரத்தை, ஆமா, பட்டயம், பஞ்சம், மிருகம் எல்லாம் உக்கரம் இல்லையா? ஆனா கொள்ளை நோயை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்றாரு, இரத்த பழியாகிய உக்கரத்தை நான் தேசத்தின் மீது ஊற்றும் போது. இந்த கடைசி காலத்துல இயேசு அங்கே மத்தேயு 24 அதிகாரத்துல சீஷர்கள் வந்து இந்த உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டபோது இந்த பஞ்சத்தையும் பட்டயத்தையும் கொள்ளை நோயையும் மிருகத்தை குறித்துதான் அவர் அடையாளமாய் சொல்லிவிட்டு இன்னும் முடிவு இல்லை, இது ஆரம்பம்தான் என்று சொல்லுகிற அதே ஆண்டவர் மீண்டும் தேசத்துல இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய இரத்த பழியாகிய உக்கர கோபம், கொள்ளை நோய் நம் தேசத்துல இருந்தாலும் அனுப்பினாலும் இந்த மூன்று நீதிமான்களின் நீதியினாலே அவர்கள் தப்புவிக்கப்படுவார்களே அல்லாமல் அவர்கள் குமாரர்களோ அவர்கள் குமாரத்திகளோ தப்புவிக்கப்படுவது இல்லை. ஆச்சரியமான ஒரு கேள்வி, ஆச்சரியமான ஒரு வேத பகுதி. நான் இந்த மூணு பேரையும் நான் வேதத்தை பார்த்தபோது இந்த மூணு பேரையும் அப்படியே சிமிலரா கம்பேர் பண்ணி பார்த்தா சில காரியங்கள் அப்படியே ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது. ஏன் இவர்களை மாத்திரம் தப்புவித்தா? சில நேரம் நமக்கு கேள்வி வரும், எத்தனையோ இடங்களில தேசத்துல தேவன் திறப்புல நிற்கிற ஆபிரகாம் சோதோம் குமாராவுக்கும் அங்கே லோத்துவுக்கும் அவனுடைய நீதிமானுக்காக திறப்புல நின்றான், ஒரு நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ? அழிக்க மாட்டேன் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் தேசம் அழிந்தது, ஒரே ஒருத்தன் லோத்தும் அவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் தப்புவிக்கப்பட்டார். அங்கே இரண்டாவதாக மோசே தேவ ஜனங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் திறப்புல நின்று அழிவை தப்புவித்தான் என்று சொல்லப்பட்டாலும் என் ஜனத்தின் மீது உம்முடைய ஜனத்தின் மீது உம்முடைய கோபம் மூளாதிருப்பதாக என்று ஒருவன் திறப்பில நின்று கதறி தேவ சமூகத்தில் நின்று என்னுடைய ஜீவ புஸ்தகத்தில் உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயரை கிறுக்கி போட்டாலும் இந்த ஜனத்தின் மீது நீ உம்முடைய கோபம் வராதபடி அழிக்காதபடி பாதுகாத்து கொள்ளும் என்று திறப்பில நின்றாலும் 430 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட 20 லட்சத்திற்கு மேற்பட்ட அப்படிப்பட்ட ஜனங்களும் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்களே அன்றி ஒருவரும் கானானுக்குள்ளே பிரவேசிக்கவில்லை. அவர்கள் யோசுவா, காலேப், நன்மை தீமை அறியாத சிறு பிள்ளைகளும் அங்கே யோசேப்பின் எலும்புகளை தவிர ஒருவரும் தப்புவிக்கப்படவில்லை. தானியேலின் நாட்களிலும் அதுதான் நடந்தது. அவன் கர்ப்ப வேதனைப்பட்டு தேவ சமூகத்தில் செபிக்கிறான். அவர்கள் ஜபம் பண்ணியும் 21 உபவாசம் பண்ணியும் தேசத்துல ஒரு தப்புவிக்கிறதற்கும் ஜனங்கள் மீட்டெடுக்கிறதற்கு முடியாதபடிக்கு தேசம் சிறையாக்கப்பட்டது, அங்கே அழிந்து போனது, ஒருவரும் பிழைக்கவில்லை.
லூக்கா 19 அதிகாரத்தில் 41 வசனத்தில் இயேசு அங்கே கழுதையின் மீது ஏறி வந்து உன்னதமானவருக்கு ஸ்தோத்திரம் என்று பாட்டு பாடி குருத்தோலை ஞாயிறுகளிலே அவரை பாடி உயர்த்தி கொண்டு வந்தாலும் மரியின் மீது மரி குட்டியின் மீது வருகிறவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று சொன்னாலும் 41 அதிகாரத்தில் எருசலேமை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது புலம்பினாரே, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழே கூட்டி சேர்க்கும் அன்னமாய் எத்தனையோ முறை கூட்டி சேர்க்க மனதாய் இருந்தேன், ஆனால் உனக்கோ மனதில்லாமல் போய்விட்டது என்று இயேசுவே திறப்பட நின்று புலம்பி அழுதாலும் 70 நூற்றாண்டில் அதே எருசலேமில் ஒரு பெரிய யுத்தம் வந்து ஒருவரும் மீதியாயிருக்கவில்லை. திறப்பட நின்றவர்கள் உண்டு. எசேக்கியேல் 21:6 மனுபுத்திரனே உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு, அவர்கள் ஜனங்களுக்கு முன்பாக மனங்கசந்து பெருமூச்சு விடு என்று எசேக்கியேல் பெருமூச்சு விட்டாலும் 22:30 திறப்பின் வாசலில் ஒரு மனிதனை தேடினேன் ஒருவனும் காணேன் என்று தேவன் புலம்பினாலும் திறப்பட என்றாலும் பெருமூச்சு விட்டாலும் கர்ப்ப வேதனைப்பட்டாலும் புலம்பி அழுதாலும் அவர்கள் தப்பு விக்கப்பட்டார்களே அல்லாமல் இவ்வளவு ஜபம் வந்துருச்சு. ஆனாலும் தேசத்துல ஆண்டவர் சொல்றாரு பஞ்சம் பட்டயம் கொள்ளை நோய் மிருகம் ஒண்ணுக்கும் தப்பி வைக்க முடியாது, அவர்கள் குமாரர் குமாரத்தை பிழைக்க முடியாது. ஏன்னா ஜபம் இவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறோம், ஆனா இதை விட பாவம் துரோகம் துன்மார்க்கம் அசுத்தம் வேதனை யுத்தத்துக்கு யுத்தம் பழி வாங்கிறது மனுஷனுக்கு வரதுமா மனுஷன் ராஜ்யத்துக்கு வரதுமா ராஜ்யம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிட்டு ஜெபம் இவ்வளவு இருக்குன்னு நினைச்சோம் இவ்வளவு பண்ணிட்டோம் மோர் தென் எனஃப் அவ்வளவு 12 hours 24 hours 7 hours 24 hours ப்ரேயர் அவ்வளவு ஜெபம். வேதத்தின்படியும் இந்த எசேக்கியேல் 14 அதிகாரத்தில் அவர்கள் நினைத்ததும் அதுதான், தானியேல் 11 அதிகாரத்திலும் அவர்கள் நினைத்தது அதுதான், போதும் ஜபம். அந்த ஜபத்தை விட ஒண்ணு மேலோங்கி நிற்குது, துரோகம் பாவம் அசுத்தம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இது ரொம்ப மேல போயிட்டு அப்பதான் ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்றார் இந்த மூணு பேரும் இருந்தாலும் அவர்கள் மாத்திரம்தான் தப்பு வைக்கப்படுவார்களே அல்லாமல் அவர் குமாரரோ குமாரத்திகளோ. ஆமென். ரொம்ப ஒரு பெரிய கேள்விதான் இல்ல, இந்த கடைசி காலத்துல ரொம்ப கை கூப்பி தாழ்மையோடு உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். இது கடைசி காலம், எழுப்புதலின் காலம், ஒன்று எழுப்புதல் இன்னொன்று வருகை. நான் ஜெபம் பண்றதுனால என் பிள்ளைய பாதுகாப்பா கொஞ்சம் இருக்கும் பாதுகாப்பு அவ்வளவுதான், ஆனா அழிவுக்கு தப்பு வைக்க நான் ஜெபம் பண்ண மட்டும் போதாது என் பிள்ளையும் ஜெபிச்சே ஆகணும். உங்களுக்கு சப உத்தரவாதம் எடுத்தாலும் ஒரு ஊழியக்காரன் உங்களுக்காக ஜெபித்தாலும் எங்க அப்பா ஜெபிக்கிறார், எங்க அம்மா ஜெபிக்கிறாங்க, எங்க தாத்தா ஜெபிக்கிறார், என் மாமா செபிக்கிறார், என் மாமி செபிக்கிறாங்க, என் பாஸ்டர் ஜெபம் பண்ற, அது ஒரு நாள் உங்களை தப்புவிக்க போகிறது இல்லை. கொஞ்ச காலத்துக்கு நல்லா இருக்கும். நான் யோசிச்சு பார்த்தேன், நோவா அவனும் அவன் குமாரரும் குமாரத்திகளும் மருமக்களும் மனைவி 8 மாத்திரம் இவ்வளோ பெரிய அழிவுக்கு தப்புவிக்க பாதுகாக்கப்பட்டார்கள் இருக்கு, கரெக்டா 8? ஆமே கரெக்டு தானே. 3 பிள்ளைக சேம் காம் யாபையே 3 மருமக்கள்மார்கள் நோவாவும் மனைவி 8 மாத்திரம் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆனா இவ்வளவு அழிவிலையும் காமும் பாதுகாக்கப்பட்டான். காம் யாரு? ஒரு துன்மார்க்கன். காம் யார்? ஒரு துன்மார்க்கன். துன்மார்க்கன் நம்ம நினைக்கிறோம் சம்டைம்ஸ் சில பாதுகாப்பு வரும்போது அதை நமக்கு சாதகமா எடுத்துடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற கிருபையின் காலம் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். காமையும் பாதுகாக்கிறாள். ஏன் காம துன்மார்க்கன் சொல்றேன்? நோவா அவன் நிர்வாணமாய் படுத்திருந்த போது அவன் நிர்வாணத்தை ஊர் முழுவதும் தூற்றி கொண்டு தெரிந்தவன் இந்த காம். காம் தான் கானானிய சந்ததியாய் மாறி போனான்.
கடைசி வரைக்கும் கர்த்தர் கானான சபித்தா, கானான துரத்து என்று சொன்னார், கானான நீ சுதந்திரித்துக் கொள் என்று சொன்னார், கானான உனக்குரியது அதை சத்துரு கையில வைத்திருக்கிறான் என்று சொன்னார். கானான் சபிக்கப்பட்டதாய் மாறி போனது கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்படலாம். அப்பா ஒருவேளை கொஞ்சம் ஜோமணி கொஞ்ச நேரம் பாதுகாக்கப்படலாம், அது முழுமைக்கும் அல்ல, கொஞ்ச கால கிருபைக்கு கத்தர் கொடுத்த நேரம். டோன்ட் மிஸ் யூஸ் தட் கைண்ட் ஆஃப் கிரேஸ். அப்படிப்பட்ட கிருபைகளை நீங்கள் போக்கடித்து அதை நீங்கள் வேறு விதமாய் பயன்படுத்தாதபடி அந்த காலகட்டத்தில் நம்மளை தேவ சமூகத்தில் 2 நாளாகமம் 7:13-14 நான் அனுப்பின பட்டயம் பஞ்சம் கொள்ளை நோய் வெட்டுக்கிளி வரும்போது இயேசுவே சொல்லுகிறார், பிதாவே சொல்லுகிறார், நானே அனுப்பினேன் என்பதாக. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்தா அவர் அதை மன்னித்து அந்த தேசத்துக்கு இரக்கம் செய்து அதை சுகப்படுத்தி சேமத்தை உண்டாக்குவது போல கர்த்தருடைய நாமம் தரித்த பிள்ளைகள் இந்த இரவு இந்த நாளில் இந்த சபையில கூடியிருப்பீர்களானா? எங்க அப்பா ஜெபிச்சார், எங்க அம்மா ஜெபிச்சார், கொஞ்சம் கர்த்தர் கிருபையின் காலமாய் ஒரு 40 நாள் இரவு பகல் மழைக்கு உங்களை தப்புவித்தாரே அல்லாமல் அது முடிவு பரியந்த உங்களை தப்புவிக்க போகிறது இல்லை. முடிவு பரியந்தம் நீங்கள் நிற்க வேண்டுமானா? கடல் குமுறும் கரை உடையும் கப்பல் கவிழும் பெரும் நாசம் போக்குவரத்து யாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை. வாக்கு மாறா வேதம் கூறும் வார்த்தையாவும் நிறைவேறும். நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேரும். கத்தர் துன்மார்க்கரோடு நீதிமானை அழிக்க மாட்டார். கர்த்தர் துன்மார்க்கரோடு நீதிமானை அழிக்க மாட்டார். நீதிமானோடு துன்மார்க்கரை பாதுகாக்கவும் மாட்டார். ரிப்பீட்டட் சொல்லட்டா? கர்த்தர் நீதிமானை துன்மார்க்கரோடு அழிக்க மாட்டார், துன்மார்க்கனை நீதிமானோடு பாதுகாக்க மாட்டார். துன்மார்க்கனை அழிப்பார், நீதிமானை கர்த்த துணையான் என்று பாதுகாப்பார். இன்னும் கொஞ்ச நேரம்தான், துன்மார்க்கன் இனி இருப்பது இல்லை. இதான் கடைசி காலம். துரோகம் பண்ணுகிறவர்கள் இனி இந்த தேசத்தில் இருப்பது இல்லை. கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணுகிறவர்கள் இந்த தேசத்தில் இனி இருப்பது இல்லை. மிக கொடுமையான காலம் அது. யோபு, அது தானியேல், அது நோவாவா இருந்தாலும் அவன் தப்புவிக்கப்படுவானே என்று அவர் குமாரர் குமாரத்திகள் அல்லவே. அப்படியானா இந்த யோபு, நோவா, தானியேல் இந்த 3 பேரை குறித்து ஒரு 4 காரியத்தை பாயிண்ட் மாத்திரம் சொல்லி ஒரு 10 நிமிடத்தில் நான் உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன். ஆமா, இந்த 3 பேரும் உத்தமன் என்று வேதம் சொல்லுது. நான் ஆல்ரெடி சொன்னேன், 2 நாளாகமம் 19:11 உத்தமனுக்குத்தான் கர்த்தர் துணையாய் இருந்தார் என்பதாக. ஆதியாகமும் அங்கே 6:9 வாசித்து பாருங்கள். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமன், உத்தமன், நோவா ஒரு உத்தமன். யோபு 1:1, 1:8, 2:3 வேதம் சொல்லுகிறது, பொல்லாப்புக்கு விலகுகிறவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் உத்தமன், உத்தமன். அவன் மனைவியே சொல்லுகிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விடும், இன்னும் நீர் எம்மட்டும் உத்தமத்தில் நிலைத்திருப்பி. யோபு உத்தமன். தானியேல் அங்கே 6 அதிகாரத்தில் வேதத்தை வாசித்து பாருங்கள். தானியேலை குறித்து அங்கே 4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது,
அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடினாலே, நான்காம் வசனம், அவன் உண்மையுள்ளவன், பிரதானிகளும் பிரபுக்களும் அவன் மீது குற்றம் கண்டுபிடிக்க எத்தனை பண்ணின போது ஒரு குற்றத்தையும் காணாதபடி அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். வேதத்தை நீங்க வாசித்து பாருங்கள். 20 அங்கே சிங்கங்களின் கைக்கு கர்த்தர் அவனை தப்புவித்த போது ராஜா வேகமாய் ஓடி தரியும் நின்று சொல்லுகிறான், தானியலே, சிங்கங்களின் கைக்கு கர்த்தர் அவனை தப்புவித்தாரா? தப்புவித்தார். நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாகும், உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்ததில்லை என்று சொன்னான். உத்தமன், யோபு உத்தமன், நோவா உத்தமன், தானியேல் உத்தமன். அவனை தான் கர்த்தர் துணையா இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. உத்தமன், சரி, இந்த உத்தமனுடைய சில ஆட்டிட்யூட டக்கு டக்கு டக்குன்னு சொல்றேன். இந்த மூணு பேருமே பிரேயர்ஃபுல் மேன். உத்தமன் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பான், பிரேயர்ஃபுல் மேன். ஜபம் தான் அவனுக்கு இருக்கும். ஜபிக்கிறவன் தான் தப்பு வைக்கப்படுவான், ஜபிக்கிறவன் தான் உத்தமனா இருப்பான். உத்தமன் என்ற ஸ்டாண்டுக்கு பிஹைண்ட் என்ன இருக்குன்னா, ஜபம் இருந்துட்டா இருந்தா தான் உத்தமனா வாழ முடியும். ஆமன் சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமே, ஆமா. அதியாகமம் 6:9 கடைசி பின்பகுதியை வாசித்து பாருங்க. நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பிரேயர், வாக் வித் காட், தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். ஜபம், நடை, அவளோடு பேச பழக, எப்போதும் கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தவன் இந்த நோவா. யோபுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? யோபு 1 அங்கே 5 வசனத்தில் வாசித்து பாருங்கள். நோவா அதிகாலமே எழுந்து, எப்படியா அதிகாலமே எழுந்து தேவ சமூகத்தில் தேவனை தேட தன் பிள்ளைகளோடு அமர்ந்திருந்து, என் பிள்ளைகள் எதுவரை பாவம் செய்திருப்பார்கள் என்று சொல்லி காலையிலே எழுந்து பலி செலுத்த கர்த்தரை தேடுகிறவன் இந்த யோபு, கர்த்தரோடு இசைந்து நிற்கிறவன் யோபு. தானியேல் எப்படி? 6:10 சொல்லுகிறது, அங்கே பத்திரத்துக்கு முத்திரை வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுதிலும் தவறாதபடி எருசலேமை பார்த்து 3 ஜபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தினவன் இந்த தானியேல். உத்தமன் என்று எதை வச்சு சொல்றீங்க பிரதர்? இவங்க 3 மட்டும் இந்த பஞ்சம் பட்டயம் கொள்ளை நோய் மிருகத்துக்கு தப்பு வைக்கப்படுகிறதற்கு காரணம் என்ன? உத்தமன் தான் ஜபம் பண்ணுவான். ஜபம் எப்படி இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில? இந்த கடைசி கால கொள்ளை நோய்க்கு தப்பு வைக்க வேண்டுமானால் ஆண்டவர் சொல்ற எபேசியர் 6:18 வசனத்தில், அங்கே ஒன்று தெசலோனிக்கேயர் 5:23 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, கரை துறை பிழையற்ற பரிசுத்தமாய் தேவ சந்நிதியில் காணப்பட எப்பொழுதும் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். Anytime pray. Without prayer, ஒருத்தனும் தப்பி வைக்க முடியாது. பிரசங்கம் பண்ற நானா இருந்தாலும் சரிதான், பிரசங்கம் கேட்கிற நீங்க இருந்தாலும் சரிதான். ஆமென் சொல்லுங்க. ஸ்பர்ஜன் என்கிற தேவ மனிதர் இப்படி சொல்றாரு. அந்த வார்த்தையை வாசித்த போது எனக்கு அப்படி டமார்னு ஈட்டி குத்தின மாதிரி என் இருதயத்தில் இருந்தது. ஸ்பர்ஜன் சொல்றாரு, மனம் திரும்பாமல், மனம் திரும்புன்னு பிரசங்கத்தை கேட்டும் மனம் திரும்பாமல் வாழுகிற விசுவாசிகளே பரிதபிக்கப்பட்ட நிலையில் இருப்பார்களானால் மனம் திரும்பாமல் பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கியானுடைய நிலைமை எப்படி என்று கேட்கிறார். ஸ்பர்ஜன் கேட்கிறார், அவர் தன்னுடைய புத்தகத்தில் இப்படி எழுதுகிறார், மனம் திரும்பாம பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற விசுவாசிகளுடைய நிலைமையே பரிதாபம் என்றால், மனம் திரும்பாமல் பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கியாருடைய நிலைமை பரிதாபம். ஆமென். பிரேயர் தான் உங்களை உத்தமனா மாத்து. உடனே மாத்தாது, பிரேயர் பண்ணிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஆரம்பிச்சிடுறீங்களா? நாளைக்கு ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு காலையில் ஜெபிக்க கொஞ்ச நேரம் ஆரம்பிச்சிட்டீங்களா? மதியம் இரவு பிரேயர் 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 சேர்ந்து ஜெபிங்க. தனியாக ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, கணவன் மனைவியாக ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்தில் உபவாசிச்சு ஜெபம் பண்ணுங்க, ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட கால உபவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, எப்பெல்லாம் நேரம் கிடைக்கோ ஜெபம் பண்ணுங்க, சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரோடு பேசுங்க, சஞ்சரித்து கொண்டே இருங்கள். இன்னும் மாறவில்லை, இன்னும் கொள்ளை நோய் முடியல, இன்னும் ஆண்டவரே பாதுகாக்கப்படல, இன்னும் பாதிப்பு, இன்னும் நஷ்டம், இன்னும் எத்தனை காலம் என்ன? பிரேயர் இன்னும் அளவு வரல. துரோகத்தின் அளவு தான் பெரியதா இருக்கு, ஜபத்தின் அளவு இன்னும் இன்கிரீஸ் ஆகல. சபை திரும்ப செவிக்கட்டு கேட்கல.
increase your prayer. இன்னும் ஜெபிப்போம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், எனக்கு இன்னும் ஜெபாவை கூட கொடுங்க. இது இன்னும் போதாது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஜெபிச்சிட்டு எவ்வளவு நாள், இன்னும் கொடுங்க. ரொம்ப நேரம் ஜெபிக்க எனக்கு கிருப தாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். விடக்கூடாது, போராடிடணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆரம்பத்துல, தூக்கம் வரும், டயர்டாகும், பலவீனப்படும். அந்த நேரம் தான் வேலை வரும், அந்த நேரம் தான் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனா அது கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நாள் தான். அதை நீங்க ஜெயிச்சு பாருங்க, உங்க ஜபத்தை ஒருவரும் தடுக்க முடியாது. நல்லா கை தட்டி கத்துற மூணு பேரும் கர்த்தரோடு நடந்தவர்கள். நான் ரெண்டாவது சொல்றேன், இந்த மூணு பேருமே பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள், உடன்படிக்கை பண்ணினவர்கள், தீர்மானம் பண்ணினவர்கள். மூணு பேருமே ஆச்சரியமா இருந்தது. ஆதியாகமம் 6 18-22 வசனம் வர வாசி பாருங்க. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொல்றாரு, நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்றேன். நம்ம ரெண்டு பேரும் கவனம் பண்ணிக்கலாமா? உடன்படிக்கை பண்ணுகிறவன், தீர்மானம் பண்ணுகிறவன், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். நோவா உடன்படிக்கை பண்ணி கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யணும் சொல்லி எல்லாவற்றையும் செய்து முடித்து 22 வசனம் வரும்போது பாருங்க, நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். தீர்மானம் பண்ணதுல பேக் அடிக்கவே கூடாது, பிரதிஷ்டை பண்ணினதுல பேக் அடிக்கிற கூடாது, உடன்படிக்கை பண்ணினதுல பேக் அடிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. செய்வேன் ஒப்பு கொடுத்தான் பாருங்க. மழைன்னா என்னன்னு தெரியாத காலத்துல கத்த சத்தம் கொடுத்து தேசத்தை நான் அழிக்க போறேன்டா, நீ கொப்பேர் மரத்துல இந்த அளவுல நீ மழை செய், ஒரு பேழையை செய், இதை மேல்பூச்சா பூசு, இதை பண்ணு அதை பண்ணு, இப்படி அறைகளை போடு, மிருகங்களை கூட்டு. இன்ஸ்ட்ரக்ஷன், பக்கா இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. நம்ம அப்பா ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர், நம்ம அப்பா போட்டு கொடுத்து டிராயிங்கை போட்டு கொடுத்துட்டு. ஆமா, அவன் ஒரு நேரம் கூட எங்கையா மழை வரப்போகுது பார்த்தா, 120 வேலையை செய்தான், 120 பிரசங்கம் பண்ணினான். இந்த 120 கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையில பிரதிஷ்டையில பின்வாங்கவே இல்லை. எது நடக்கோ நடக்கலையோ பின்னாடி ஓடிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பிரதிஷ்ட பண்ணிருக்கீங்களா ஒரு காரியத்துல? தீர்மானம், இது நோவாவின் தீர்மானம், யோபுவின் தீர்மானம். யோபு 31:1 சொல்லுகிறார், என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினார், ஒரு கண்ணியை நினைப்பாயிருப்பது எப்படி? அவன் ஒரு உடன்படிக்கை பண்றான், பர்ஃபெக்டான ஒரு உடன்படிக்கை பண்றான். நான் எப்படியா ஒரு கண்களோடு நான் பர்ஃபெக்டா உடன்படிக்கை பண்ணி பிரதிஷ்ட பண்ணிருக்கேன், தீர்மானம் பண்ணிருக்கேன், கண்ணிகளின் மீது நான் நினைப்பாயிருப்பது எப்படி? பிரதிஷ்ட. தானியேல் 1:8, ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படாதபடி இருதயத்தில் தீர்மானம், பிரதிஷ்டை. நோவா பிரதிஷ்டை, யோபு பிரதிஷ்டை, தானியேல் பிரதிஷ்டை. பிரதிஷ்ட தீர்மானம், ஒரு காரியத்துல கர்த்தருடைய சமூகத்துல வாய திறந்து ஒப்பு கொடுத்து அறிக்கை பண்ணிட்டா அதை விட்டு பின்னாடி வாங்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஓடுவேனா ஓடிடணும், இல்லைன்னா ஓடி போயிடணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்காக எதையும் செய்வேன்னா இறங்கிரணும், மறிக்க கூட ஆயத்தனா இறங்கிரணும், தீர்மானம் பண்ணினா. ஆமென் சொல்லுங்க. நீங்க ரிச்சர்ட் உம்ரான்டுடைய மனைவி சாட்சியை கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. ரிச்சர்ட் உம்ரான்டுடைய மனைவி, ஆமா, ருமேனிய தேசத்துல மோசம். ரிச்சர்ட் உம்ராண்டை பத்தி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, 14 ருமேனியாவில் சிறையிருப்பில் இருந்தவர், அவரை போல பாடுபட்டவர் அவ்வளவு இருக்க முடியாது. ஆமா, எல்லா பாஸ்டர்ஸ் எவாஞ்சலிஸ்ட் எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சாச்சு. வச்ச பின்பு ருமேனியா நாட்டு அரசாங்கம் கேட்குது, ருமேனியா வாழ்க, கம்யூனிஸ்ட் வாழ்கன்னு சொல்லுங்கன்னு. சில பாஸ்டர், சில பிஷப்பு எல்லாம் எழும்பி கம்யூனிஸ்ட் வாழ்க, ருமேனியா வாழ்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் இயேசுவை, நாங்கள் சும்மா இயேசுவை கும்பிட்டுட்டு இருந்தோம், சும்மா இயேசுவும் தெய்வம் தாயா, சும்மா இயேசுவை எங்க குழப்புக்காக, எங்களுக்கு இது ஒரு வேலை அப்படி நடத்துறோம். உடனே ஓகே, யுகோ யுகோ யுகோன்னு நிச்சய டும்ரான் இப்படி நிக்கிறாரு, பார்த்துட்டே இருக்கிறாரு, மனைவி பாக்குறாங்க. நிச்சய டும்ரான் கேட்கிறாரு, நான் என்னமா சொல்ல? ஓ எழுமி சொல்லுங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவ இயேசு, மரித்து
மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கும் ஜீவிக்கிறவர் இயேசுன்னு போய் சொல்லுங்க என்னாராம். அவன் மனைவி உமரான்னு சொன்னார, கொன்றுவாங்கம்மா, நீர் செத்தாலும் சாவோம், நீர் செத்தாலும் பரவாயில்ல, நீர் மறுதளிச்சிருந்தா நீர் என் புருஷனே கிடையாதுன்ட்டாலாம். மட்ட லேடி கைத்தட்ட மாட்டீங்களோ, நீர் கத்தர மறுதளிச்சீர்னா நீர் எனக்கு புருஷனே கிடையாது, நீர் அப்படி இருக்கிறத வர செத்து போனா நல்லது போ அப்படின்ட்டார். எழுந்திருச்சு டுமுராட் சொன்னாரா, சிலுவையில் அடியப்பட்டு எனக்காக பாவத்துக்காக சாபத்துக்காக வியாதிக்காக பாடுபட்டு சிலுவை சுமந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி பரத்துக்கு ஏறி எனக்காக இன்றும் ஜீவிக்கிற ஒருவர் இருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார் என்ற அந்த ரட்சிப்பின் செய்தியை பிரகடனப்படுத்தினார் ரிச்சர்ட் உம்ரான். பிரதிஷ்டை பண்ணிட்ட பின்வாங்க கூடாது, இயேசுவுக்காக ஒண்ணு வாழணும் இல்லைன்னா சாகணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா தேவைக்கு இயேசுவை கும்பிடுறது, தேவைக்கு ஊழியம் பார்க்கறது ஓடிடணும் இல்லைன்னா. ஆமென். பணத்துக்கு இங்க ஊழியம் கிடையாது, பெயர் புகழுக்கு இங்க ஊழியம் கிடையாது, கர்த்தருக்காக ஒரு ஊழியம், எழுப்புதலுக்காக ஊழியம், வருகைக்காக ஊழியம், வாழ்கிறது கர்த்தருக்காக, மறிக்கிறதும் கர்த்தருக்காக. ஆமென் சொல்லுங்க. பிரதிஷ்டை பண்ணி தீர்மானம் பண்ணிட்டோமா, வைராக்கியத்தோட இருக்கணும். ஜீவனானாலும் சாவானாலும் எல்லாமே எனக்கு ஆதாயம் தான். ஆமேன். ஆமா. மூணாவது பாருங்களேன், பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள், சிச்சைகள், இந்த நாலுமே இந்த மூணு பேருக்கு வந்தது. ஆதியாகம் ஆறாம் அதிகாரத்தில் 7-8, ஆறாம் அதிகாரம், 7-8, 8 மூணையும் நான் வாசிங்க, வீட்டில் போய் வாசிங்க. காரியம் சொல்றேன், வேலையை கத்த செய்ய சொன்னாரு, அந்த பேலை செய்யும் போது மழையை பார்க்கல, எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் அங்கே இருக்கிற 120 பிரசங்கம் பண்ணும்போது எவ்வளவு பாவத்திலும் எவ்வளவு துன்மார்க்கத்திலிருந்து அந்த தேசத்தில் ஜனங்கள் அவனை எவ்வளவு ஏளனமாக பேசியிருப்பாங்க, எவ்வளவு கிண்டல் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு தூசித்திருப்பார்கள், எவ்வளவு பாடுகள் வழியாக போயிருப்பான், அவன் பேலை செய்கிறதுக்கு எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம் இல்லை. ஒரு லோத்து அந்த குமாரா தேசத்தில் இருந்தபோது அவனை தேவதூதர்கள் உள்ள வருகிறார்கள், அங்க இருக்கிற சோதோம் குமார மக்கள் தேவதூதர்களோடு நாங்கள் பாவம் செய்யணும், அவங்களை வெளியே கொண்டு வான்னு சொல்ற அளவுக்கு பாவம் இருந்ததுன்னா நோவா காலத்தில் எப்படி இருந்திருக்கும். அவன் எவ்வளவு பாடுகள், போராட்டங்கள், இதை விடுங்கங்க, மழை வந்துருச்ச, கத்தர் உள்ள கொண்டு போயிட்டார, 40 இரவும் பகலும் மழை பெய்து உள்ளே தான் இருக்கிறான். அதுக்கப்புறம் 150 யோசிச்சு பாருங்களேன், மழை வத்தலை, தண்ணி வத்தலை, காத்துக்கிட்டே இருக்கிறான், எவ்வளவு தனிமை. அவனும் ஒரு குவாரண்டைன் பீரியடில் ஒரு 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 ஊரடங்கு அவனுக்கும் இருங்கிறதுக்கே அவனையும் கத்தை தனிமைப்படுத்திட்டாரே. நீங்கள் நினைக்கிறீங்களா தனிமைப்படுத்தப்பட்டால் நல்லா இருப்போன்ட்டு? சில நேரம் நமக்கு எரிச்சல் வந்துடுதுல்ல, அது ஒரு பாடுதான், அது உபத்திரவம் தான், சில சிச்சைகள் தான். இதுவை கத்தர் நோவா வழியாய் கத்தர் அனுமதித்தார் நோவாவுக்கு. நீ வாசி பாருங்களேன், யோபு 1 40 வரைக்கும் அவனுக்கு பாடுதான். மனைவியான பாடு, பிள்ளைகளை இழக்க கொடுத்த பாடு, சொத்துக்களை இழக்க கொடுத்த பாடு, மனைவி தூஷிக்கிற பாடு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆறுதல் படுத்துவான்னு சொன்னா அவனும் பாடுபடுத்துறான், அவனும் அவனை போட்டு அவனை காயப்படுத்துறான், ஓட்டெடுத்து கொண்டு சுரண்டி கொண்டிருக்கிறான். பாடுகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், சிச்சைகள். யோபு தானியேலுக்கு எப்படி இருந்தது? ஆமா, நீ எவனையும் வணங்க கூடாது, ராஜாவை மட்டும்தான் வணங்கணும். பாடுகள், உபத்திரவங்கள், 2 தானியேலை பத்தி தெரிகிறது, 3 தானியேலை பத்தி தெரிகிறது, 4 தானியேலை பத்தி தெரிகிறது, 5 ராஜாவுக்கு முன்பாக சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ண வந்து நின்ற போது நீர்தான் தானியேல் என்பவரோ என்று சொல்லுகிறான் என்றால் தானியேலை பத்தியே ராஜாவுக்கு தெரியாத நிலைமைக்கு தானியேல் அந்த தேசத்தில் இருந்தான். ஆனால் மறக்கடிக்கப்பட்ட நிலைமையில தான் தானியேல் இருந்தான். பாடுகள், உபத்திரவம், 21 உபவாசம், சிச்சைகள் எல்லா மனிதனுக்கும் வரும், சிங்க கெபிகள் வரும். தரிசனத்தின் நிமித்தம் சரீரத்தில் பாதிக்கப்பட்டவன் தானியேல், தரிசனம் வந்தா சரீரமும் பாதிக்கப்படும், போராட்டம் வரும், சிச்சைகள் வரும், இதையும் தானியேல் அனுபவித்தான். யோபுவா இருக்கட்டும், தானியலா இருக்கட்டும், அங்க நோவாவா இருக்கட்டும், பாடுகள், சிச்சைகள், உபத்திரவம், போராட்டம், சோதனை, அவர்களை அதைத்தான் உத்தமனா கர்த்தர் மாற பண்ணினது. வேற எதுவும் உங்களை உத்தமனா மாத்தாது.
ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னோட ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சு, ரெண்டு காரியம் சொல்லி முடிக்கிறேன். இந்த மூணு பேருமே ஆத்மாவுக்காக ஜெபிச்சவர்கள். மற்றவர்களுக்காக 120 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கான்னா எவ்வளவு கரிசனையோட 100 வருஷம் ஜெபம் பண்ணியிருப்பான். அவங்களுக்காக ஆத்மாவுக்காக கரிசனை, யோபு தன் சிநேகிதர்களுக்காக ஜெபம் ஆத்மாவுக்காக கரிசனை, தானியேல் 11 அதிகாரத்தில் கர்ப்ப வேதனை, 9 அதிகாரத்தில் கர்ப்ப வேதனை, தேசத்தின் ஜனங்களுக்காக மீட்புக்காக ஆத்மாவுக்காக மூன்று பேருமே போராடுறாங்க. ஜபம் வேற, கர்ப்ப வேதனைப்பட்டு ஆத்மாவுக்காக மன்றாடி தரப்புல நிற்கிறது வேற. அல்லேலூயா சொல்லுங்க. ஜபம், ஆமா, அது நம்ம டெய்லி நம்ம ரன்னிங் லைஃபுக்கு உள்ளது. தரப்புல நிற்கிறது, பெருமூச்சு விடுறது, உபத்திரவத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் கர்ப்ப வேதனைப்பட்டு கர்த்தருக்காக தரிசனத்துக்காக நிற்கிறது பாருங்களேன். ஆத்மாவுக்காக உத்தரவாதம் எடுக்கிறவர் இந்த மூணு பேரும். இவர்களை தான் ஆண்டவர் சொல்றா உத்தம. இவர்களுக்கு தான் பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், மிருகம் வந்தாலும் நான் இவர்களை மட்டும்தான் தப்பு வைப்பேன். அது அவர்கள் பிள்ளைகள் அப்படி இருந்தால் அவர்களை தப்பு வைப்பேன், அவர்கள் பிள்ளைகள் இருந்தால் அவர்களை கர்த்தர் தப்பு வைப்பா. கர்த்தர் உத்தமனுக்கு தான் துணையா இருப்பா. நல்லா கை தட்டி கர்த்தரை மயம்படுத்துங்க. எசேக்கியேல் 14 அதிகாரம் 21-23 இந்த நான்கு காரியமும் எருசலேமிலே சம்பவித்தாலும் அப்படி சொல்றார் பாருங்க. என்னும் இந்நான்கு கொடிய தண்டைகளை நான் அனுப்பும் போது எவ்வளவு அதிகாரமாய் எவ்வளவு அதிகமாய் சங்காரமாகும். எருசலேமில் இப்படி நடந்தா இது அதிகமா நடக்கும். தேசத்துல கத்தர் அறிந்த பிள்ளைகளுக்கு நடந்தால், கத்தர் அறிந்த பிள்ளைகளின் தேசத்துல நடந்தால் இது இன்னும் அதிகமா தான் நடக்கும்னு சொல்லிட்டு அதுல சில பேரை நான் தப்புவிப்பேன் என்று 22 வசனத்துல சொல்லுகிறார் பாருங்க. அதுல இதோ அதுல தப்பி மீதியாகிய வெளியே கொண்டு வரப்படுகிற குமாரர்களும் குமாரத்திகளும் சிலர் இருப்பார்கள். சில பேரை நான் தப்புவிப்பேன். எதுக்கா? அவர்கள் உங்கள் அண்டைக்கு புறப்பட்டு வருவார்கள். யார் அண்டைக்கு? பாபிலோனில சிறையிருப்பாயிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்களுக்கு நேராக அவர்கள் சிறையிருப்பாய் வருவார்கள். கல்தேயர் பட்டணத்துக்கு இவர்கள் தப்புவிக்கப்பட்டு வருவார்கள். அவர்கள் கிரியைகளை கண்டு நான் எருசலேமின் மேல் வரப்பண்ணின தீங்கையும் அதன் மேல் நான் வரப்பண்ணின எல்லாவற்றையும் குறித்து தேற்றப்படுவீர்கள். இவங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க, நாங்க எருசலேம்ல இருந்தோம், இப்படி நான்கு காரியம் தண்டனை வந்துச்சு, ஆனா கர்த்தர் எங்களை தப்புவித்தார், நாங்க மனம் திரும்ப ஒப்பு கொடுத்தோம், ஜெபிக்க ஒப்பு கொடுத்தோம், உத்தமமா வாழ ஒப்பு கொடுத்தோம் சொன்ன உடனே இதை கேள்விப்பட்ட சிறையிருப்பில் இருந்தவர்கள் தேற்றப்படுவார்கள். 23 வசனம், நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியையும் காணும் போது அவர்கள் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி தேவ சமூகத்தில் ஜெபித்து திறப்பில் நிற்கிறதை அவர்கள் மார்க்கத்தையும் கிரியையும் காணும் போது அவர்கள் உங்களுக்கு தேற்றரவாயிருப்பார்கள். நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்தரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல். ஹல்லேலூயா. அப்ப பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய், மிருகம் எல்லாம் முகாந்தரம் இல்லாமல் வரவில்லை. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முகாந்தரம் வச்சிருக்கிறார். காரணம், உங்களை கர்த்தர் தப்புவித்து அநேகரை தப்புவிக்கும் பொருளாக, அநேகரை தேற்றும் பொருளாக, அநேகரை தேற்றப்படும்படியாக கர்த்தர் நம்மளை தப்புவிப்பார். ரைசா எழும்புங்க. சிஸ்டர், யோபு, தானியேல், நோவா நினைத்து கொள்ளுங்கள். அவர்களுடைய உத்தமத்தினாலே அவர்கள் தப்புவிக்கப்படுவார்களே அன்றி அவர் குமாரர்களோ அவர்கள் குமாரத்திகளோ தப்புவிக்கப்பட போகிறது இல்லை. ஆனால் என் குமாரர்களும் என் குமாரத்திகளும் தப்புவிக்கப்பட வேண்டுமானால் உங்கள் குமாரர் குமாரத்திகளை செவிக்க உற்சாகப்படுத்துங்க, பரிசுத்தமா வாழ உற்சாகப்படுத்துங்க, உடன்படிக்கை பண்ண, பிரதிஷ்டை பண்ண, தீர்மானம் பண்ண உற்சாகப்படுத்துங்க. பாடுகள், உபத்திரம், போராட்டம், சிச்சை, சோதனை வரும்போது அதை சகித்து அதில் கர்த்தருக்காக சாட்சியா நிற்க உற்சாகப்படுத்துங்க. தனங்களுக்காக சுயநல ஜபமா இருக்கக்கூடாது, ஜனங்களுக்காக ஜபிக்கிறவர்களாய் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் மாற்றிக்கொள்ளுங்க. ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் எடுக்கிறவர்களாய் மாறுங்கள். நான் சொல்லுகிறேன், உங்கள் நிமித்தம் தேசம் தேற்றப்படும். நீங்க தேற்றரவாளராய் மாறுவீர்கள்.
also like a Holy Spirit. அவனா சொல்ற, நீங்க பரிசுத்தாவிக்கு அடையாளமா மாறி அநேகரை பலப்படுத்துகிற தேற்றுகிறவர்களாய், உத்தரவாதத்துக்கு அவர்கள் உத்தரவாதியாய் நீங்கள் மாறி போக கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறா. என்ன மாத்துங்க, கையை உயர்த்தி கையை உயர்த்தி கையை உயர்த்தி கையை உயர்த்தி என்ன தருகிறேன் ஆண்டவரே. இனி என் ஜெபம் இன்க்ரீஸ் ஆக போகுது, இனி என் ஜெபம் தேவனோடு சஞ்சரிக்க போகிறது. Father Francis Assis, இத்தாலியில வாழ்ந்த ஒரு செயிண்ட், ஒரு ஃபாதர், பரிசுத்தவான். இத்தாலியில 13வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? மூணு காரியங்களை எப்போதும் கடைபிடிப்பாராம். ஒன்று, தேவனோடு நடப்பார். ரெண்டு, பரிசுத்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். மூன்று, ஜனங்களோடு அன்பு செலுத்துவார். இந்த மூணு பிரதானமான காரியத்தை செய்ததுனால 157 கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் கத்த செய்தாராம். அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ் ஃபாதர் பிரான்சிஸ் ஆசிஸ் மூலியமாய் நடந்தது 13வது நூற்றாண்டில். தேவனோடு சஞ்சரிக்கிறவர், பரிசுத்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர், தேவ ஜனங்களோடு அன்போடு பேசி நடந்தவர், அன்பை வெளிப்படுத்தினார். 157 outstanding miracles was happened Italy. நடந்தது. ஆமா, அதுல ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவர் இயற்கையோடு பேசி கர்த்தரை துதிப்பாராம், மிருகங்களோடு பேசி கர்த்தரை துதிப்பாராம். அங்க கடலுக்குள்ள போய் ஆற்றண்டைக்கு போனா மீன்கள் போகும்போது உங்களை கர்த்தர் படைத்து ஆசையாய் உருவாக்கி இருக்கிறாரே, கர்த்தரை துதியுங்கள் என்று சொன்னோடனே மீன்கள் எல்லாம் துள்ளி 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 துதிக்குமா. மிருகங்கள், பறவைகள், விலங்குகள், அங்கங்க புறாக்கள், அங்க இருக்கிற மரங்கள், கொடிகள் எல்லாம் பேசுவாராம். பேசிக்கிட்டே இருக்குமா பிரான்சிஸோட, அவரும் அதோடு சேர்ந்து துதிப்பாராம். கர்த்தரோடு நடக்கிற மனிதன். அந்த ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு நரி ரொம்ப, நரி வந்து ரொம்ப தந்திரமானது இல்லை. இந்த நரி வந்து என்ன செஞ்சது, இந்த பிரான்சிஸ் ஐயாவுக்கு கேள்விப்பட்டு அந்த கிராமத்துக்கு போனார். அந்த கிராமத்துக்குள்ள வந்து மிருகங்களை, மாடு ஆடு கோழியை கடிச்சு கொண்டு போயிடும். அவங்க வாழ்வாதாரத்தை சிதைச்சிட்டு போயிடும். சில மனிதர்களையும் கடித்து விட்டு போய்விடும் இந்த நரி. இதை கேள்விப்பட்ட உடனே பிரான்சிஸ் ஐயா அங்கே போயிருக்கிறா. போய் நேர நரி எங்கன்னு கேட்டாராம். இந்த பகுதியில் இருக்குன்னு சொன்ன உடனே போகாதீங்க ஐயான்னு சொன்னாராம். இல்லை இல்லை, எல்லாரும் சொல்லியும் கேட்காம பிரான்சிஸ் ஐயா நேராக உள்ளே நுழைந்து, நரி போயிருக்கார், நரி வேகமாக எதிர்த்து இவரை கடிக்க வந்திருக்கு. கையை நீட்டி, நரி இயேசு நாமத்தில் அமைதியாருன்னு சொன்ன உடனே ஆக்ரோஷமாக வந்த நரி அமைதியாக நாய்க்குட்டி மாதிரி வாழை ஆட்டிட்டு நின்னதாயா. முன்னாடி நின்று வாழை சுருட்டிட்டு பக்கத்தில் நின்றுச்சான். நீ இப்படி அவங்க ஆடு கோழி மாட்டெல்லாம் கடிச்சா நல்லதான்னு இப்படி அமைதியா பாவமா அந்த நரி பார்த்துதான். வா என் கூடன்னு கூட்டு போனாராம். கையோட நரி வந்துச்சான், வாழை ஆட்டிட்டு நேர கிராமத்துக்குள்ள வந்தாராம். ஜனங்கள்லாம் பார்த்தாங்களாம், நரி கூட வந்து வாழாட்டிட்டு அப்படி சிரிச்சுட்டே வர்றதை பார்த்த உடனே ஜனங்கள் ஆச்சரியம். ஜனங்கள் எல்லாரும் கூப்பிட்டாராம், இந்த நரியோட நீங்க எல்லாரும் உடன்படிக்கை பண்ணுங்கன்னாராம். உண்மையா நடந்த சம்பவம். இந்த நரியோட நீங்க உடன்படிக்கை பண்ணுங்க, பிரதிஷ்ட பண்ணுங்க. என்னையா சொல்றீங்க நரி, இனி நீ கடிக்க மாட்டீங்கள அப்படின்னு தலையாட்டுச்சான். அவங்களாம் இனி நீங்களை அவங்கள அடிக்காதீங்கன்னு சொன்னாராம். அவங்களும் சரின்ட்டாங்களாம். அதுக்கப்புறம் 2 ஆண்டு காலம் அந்த நரி காட்டுக்குள்ளேயே போகாம அவங்களோடய வாழ்ந்து அவங்க கொடுக்குற ஆகாரத்தை சாப்பிட்டு 2 வருஷம் கழித்து அந்த நரி மரித்து போனதான் அடக்கம் பண்ணியிருக்கிறார்கள். 13வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான் பிரான்சிஸ் ஆசிஸ். இந்த விளையறப்பெற்ற ஒரு பரிசுத்தமா இயற்கையோடு பேசி துதித்ததற்கும், அவர் மிருகங்களோடு பேசி அது கீழ்ப்படிந்ததற்கும், அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கள் 157 செய்ததற்கும் காரணம் தேவனோடு நடந்தார், கர்த்தரோடு பேசினார், சஞ்சரித்தார், பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார், பரிசுத்தமே ஜீவியம் என்று ஜீவித்தார், ஜனங்களோடு அன்பாய் பேசி நடந்தார். 157 outstanding miracle எங்க வாழ்க்கையில நடக்கட்டும். கை உயர்த்தி இனி நடக்கணுங்க, நம்ம மூலியமெல்லாம் நடக்கும். அந்த கிருபையை தாங்க, உங்க தலை மேல கையை வச்சு, உங்க தலை மேல கையை வச்சு ஜெபிக்க, பரிசுத்தமா வாழ, உத்தமனா ஜீவிக்க,
பாடுகள் உபத்திரமத்தில் கத்தரையை நோக்கி பார்க்க, பிரதிஷ்ட தீர்மானத்தில் நிலைத்து நிற்க, அப்பா பின்வாங்காமல் நிலைத்து நிற்க கிருபத்தால் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் எடுக்கிறவனா என்னை மாற பண்ணுங்கப்பா, எங்களை மாற பண்ணுங்க. யோபு தானியேல் நோவாவை போல நீதிமானாய் உத்தமனாய் இருந்தா நீர் எங்களுக்கு துணையாயிருப்பா. தேசத்தின் பஞ்சம் வந்தாலும், பட்டயம் வந்தாலும், கொள்ளை நோய் வந்தாலும், மிருகமே வந்தாலும், கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். நல்ல கை தட்டி அவரே துணை, நல்ல கை தட்டி அவரே துணை, அவரே துணை, அவரே துணை, அவரே துணை. இனி எங்க ஜெபம் எங்க தேசத்தை தப்புவிக்க போகிறது. இந்த கொள்ளை நோய்க்கும் இந்த வல்லமைகளுக்கும் நான் இனி உத்தரவாதி. ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. தேவ கரமும் சுகமும் ஆரோக்கியமும் இயேசுவின் ரத்தத்தை பூசி அனுப்புகிறேன். வீட்டு நிலைக்கால்களில், தண்ணீர்ல, ஆகாரத்துல, பிரயாணத்துல தேவ ரத்தத்தை பூசுகிறேன். இயேசுவின் ரத்தத்தை, கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்லருமை பிதாவே.